நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு ஓவிய கலையை பத்தி தான் பார்க்க போறோம். இது தஞ்சாவூர்ல இருக்கிற பெருவாரியான மக்களுக்கே இந்த பெயிண்டிங்கை பத்தி சரியான புரிதல் இல்லாம இருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி எத்தனை கலைஞர்களோட உழைப்பு இருக்கு, இதை எப்படி மேக் பண்றாங்க, இதை எப்படி கடைசியில ஃபினிஷ் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஜிஐ டாக் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. ஜிஐ டாக் அப்படின்னா ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டாக், அதாவது புவிசார் குறியீடு அப்படிம்பாங்க. ஒரு இடத்துல உற்பத்தி ஆகிற அந்த பொருளை வேற இடத்துல நீங்க உற்பத்தி பண்ண முடியாது. அதாவது தஞ்சாவூர் பெயிண்டிங்னா தஞ்சாவூர் சுற்று வட்டாரத்தில் மட்டும்தான் அதை உற்பத்தி பண்ண முடியும். வேற இடத்துல அதை உற்பத்தி பண்ணி அதோட இதை வந்து நம்ம கெடுக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவிய கலையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சங்ககால நூல்களில் பார்த்தீங்கன்னா ஓவிய கலைஞர்கள் வந்து கண்ணூல் விளைஞர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க வரைகிற இதெல்லாம் வந்து தூரிகை பட்டிகை அதே மாதிரி இது மாதிரி நிறைய இதில் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட இந்த பெயிண்டிங் எப்படி மேக் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம நண்பர் நட்ரமில் அவங்க வந்து உங்களுக்கு விரிவாக விளக்கம் கொடுப்பாரு. அதை எப்படின்னு பார்க்கலாம். நற்றமிழ் இந்த தஞ்சாவூர் ஓவியக்கலை அப்படிங்கிறது 17-18 நூற்றாண்டுகளில் சரபோஜி மன்னர்களுடைய பொழுதுபோக்காக உருவான ஒரு கலை தான் தஞ்சாவூர் ஓவியக்கலை அப்படிங்கிறது. இது வந்து தஞ்சாவூர் மக்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங்கினுடைய ஒரு ஒரு ஒர்க்கையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதனுடைய மூலப்பொருள் தஞ்சாவூர் ஓவியம் வரைகிறதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் அவங்க பயன்படுத்தினாங்க, அப்போ இப்போ என்ன பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பசை போன்ற ஒரு மூலப்பொருள் வேணும் அப்படிங்கிறப்போ இவங்க வந்து புளியங்கொட்டையும் குண்டுமணி கருப்பக்கொந்து போன்ற பொருட்களை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதோட ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ இருக்கான அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ வந்து அதுக்கு பதிலாக மற்ற ஆக்சைடு பவுடர் ஃபெவிகால் போன்றதையும் இவங்க வந்து மாற்றாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆரம்ப நாளில் இந்த தஞ்சாவூர் ஓவியத்தினுடைய பேஸாக எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா பலாப்பழக்கையை தான் இவங்க வந்து பேஸாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பலாப்பழையோட தேவைகள் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பிளேவுட் பயன்படுத்துகிறோம். பிளேவுட் மேலே கோந்து கலவையில் முக்கின ஒரு காடா துணியை இவங்க வந்து பிளேவுட் மேலே வந்து பரப்பிடுறாங்க. பரப்பிட்டு அது மேலே ஒரு விதமான ஆக்சைட் பவுடர் அப்படிங்கிற மாவு கலவையை வந்து ஒன்றுலேருந்து ஒரு மூணு கோட்டிங் இவங்க கொடுக்குறாங்க. இப்படி தான் இந்த போர்டை வந்து இவங்க தஞ்சாவூர் பெயிண்டிங்கோடைய போர்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த போர்டு ரெடி பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 1-2 நாட்கள் ஆகும். இதுதான் தஞ்சாவூர் பெயிண்டிங்கோடைய போர்டு. இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பிள் போர்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி ரெடி பண்ண போர்டை வந்து அதோடைய சர்ஃபேஸ்லாம் ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி இவங்க வந்து உப்பு தாள்களெலாம் கொண்டு இவங்க வந்து சமன்படுத்துகிறாங்க. சமன்படுத்தின அந்த போர்டில் இவங்க வந்து கார்னர்லாம் பிரிச்சுட்டு ஸ்கெட்ச் அவங்க வந்து என்ன படம் அதில் வரையணும்ன்ட்டு முடிவெடுக்கிறாங்களோ அந்தனுடைய ஸ்கெட்சை வந்து இவங்க வந்து வரைகிறாங்க. அவங்களுக்கு காட்டுறது ஒரு பெயிண்டிங்கினுடைய ஸ்கெட்ச் எடுத்திருக்காங்க. ஸ்கெட்ச் எடுத்த படங்களில் வந்து வண்ணக்கற்கள் நிரப்புறது அப்படிங்கிற வண்ணக்கற்களை வந்து ஒட்டுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி தஞ்சாவூர் ஓவியங்களில். எங்கெங்கெல்லாம் இவங்களுக்கு வந்து வண்ணக்கற்கள் தேவையோ அங்கெங்கெல்லாம் இவங்க வந்து சிகப்பு பச்சை மற்றும் கண்ணாடி போன்ற கற்களை வந்து இவங்க வந்து பதிக்கிறாங்க. பதிச்சுட்டு அது மேலே வந்து மிதப்பாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாக் பவுடர் கலவையை வந்து இவங்க வந்து ஊற்றுறாங்க. இது வந்து மாவு ஊற்றுறது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த மா ஊத்துன ப்ராசஸ் அப்படிங்கிறது காயறதுக்கு வந்து ஒரு நாட்கள் நமக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஈரமான துணியை வச்சு இவங்க வந்து அந்த கற்கள்லாம் தொடச்சி வெளியில் எடுக்கிறாங்க. கற்கள்லாம் தொடச்சி வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். கற்கள்லாம் வந்து ஷைனிங்காக நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஸ்கெட்ச் எடுத்த பலகையின் வந்து இவங்க வந்து வண்ணக்கற்கள் நிரப்புறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ். இவங்க வந்து சிகப்பு பச்சை மற்றும் கண்ணாடி போன்ற கற்களை வந்து இவங்க பதிக்கிறாங்க. தஞ்சாவூர் ஓவியம் அப்படிங்கிறது ஒரு முப்பரிமாண ஓவியம் அப்படிங்கிறதுனால மிதப்பு மாதிரி தெரிகிறதுக்காக ஒரு
மாவு கலவை வந்து இவங்க ஊத்துறாங்க, அந்த கற்கள் மேலேயே இவங்க வந்து ஊத்திடுறாங்க. அது இல்லாமல் எங்கெங்கெல்லாம் மிதப்பு தேவைப்படுதோ அந்தந்த இடங்கள் எல்லாமே இவங்க வந்து இந்த மாவு கலவையை ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈரமான துணி கொண்டு அந்த கற்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து தொடச்சிருக்காங்க. நான் படத்துல உங்களுக்கு காட்டுறேன். தொடச்சு எடுத்த பின்ன அந்த கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷைன், நல்ல கலர் நமக்கு கொடுக்கும். இப்படி தான் இருக்கும் தொடச்சு எடுத்ததுக்கு அப்புறம். தொடச்சு எடுத்த கற்கள் மேலையும் அப்புறம் வந்து எந்தெந்த இடங்கள்லாம் இவங்க வந்து தங்கரை ஒட்ட போறாங்களோ அந்தந்த இடங்கள் எல்லாமே இவங்க வந்து பைப்பிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க, கோன் ஒர்க் அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்க. முக்கியமாக இது ஒரு ஒரு கற்களுக்கு இடையிலையுமே இவங்க வந்து லைன் விட்டுறது, அப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் டிசைன் வேணுமோ அங்கே வந்து கோன் ஒர்க் அப்படிங்கிற ப்ராசஸ் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு சாம்பிள் கோன் ஒர்க் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மைன்யூட் டிசைன்ஸ் இவங்க வந்து கோன் ஒர்க் சர்ச் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரஷ் மூலயமாகவும் அப்புறம் வந்து பாக்கெட்ஸ் வந்து கோன் ரெடி பண்ணி அது மூலயமா ஒரு சின்ன தொலைக்கு விட்டு அது மூலயமாகவுமே இவங்க வந்து அந்த கோன் ஒர்க் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ரொம்ப மைன்யூட் அழகான டிசைன்ஸ் இதில் போடுவாங்க. அந்த இந்த கோன் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது காயத்துக்கு வந்து ஒரு அரை நாள்லேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து ஒரு அரை நாள் அப்படிங்கிற டைம் நமக்கு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே கோல்டு தங்கரைக்கு வந்து இவங்க அப்ளை பண்ணுறாங்க. அண்ட் ட்ரெடிஷ்னல் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கரை கொட்டுறது, தங்கரைக்கு தான் அதனுடைய ஹைலைட்ஸ்னே நம்ம சொல்லலாம். இது வந்து இவங்க வந்து அசல் தங்கம், ரியல் தங்கம், தங்கரைக்குகளை தான் இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. எல்லா இடங்களுமே எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாமே தங்கரைக்குகளை வந்து கொட்டுறாங்க. தங்கரைக்குகளை வந்து கற்கள் மேலேயுமே சில நேரங்கள் வந்து சேர்த்து ஒட்டிடுவாங்க. ஒரு ஒரு கற்களையும் அப்புறமா தோண்டி கூட இவங்க வந்து சில சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு தங்கரைக்கை ஒரு ஒரு கல்லையுமே வந்து இவங்க வந்து தோண்டி எடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு அழகான ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக நமக்கு அது இருக்கும். அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து கலசம் வைக்கிறது, கண் வரைகிறது எல்லாமே அந்த இந்த ப்ராசஸ்லாம் அதுக்கப்புறமா தான் பண்ணுவாங்க. தஞ்சாவூர் ஓவியங்களில் வந்து கோல்ட் ரேக்கு கோல்ட் பாயில் ஒட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில இடங்களில் வந்து அந்த கற்கள் வந்து இப்போ அந்த கோல்ட் பாயிலே மூடி இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் வந்து அந்த கோல்ட் அந்த கற்களை வந்து இவங்க வந்து ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்துச்சு திறந்து எடுக்கிறாங்க. அப்போ வந்து அது ரொம்பவே அழகாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கலர் நிரப்புறது பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பெயிண்டிங்ஸில் மேக்ஸிமம் இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே இவங்க வந்து பேஸ் கலர் ஸ்க்ரீன்ஸு மாலையாக இருக்கட்டும் இல்லை பாடி கலராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இவங்க வந்து பேஸ் கலர் கொடுத்துட்டு அது மேலே வந்து பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் இந்த மாதிரியா இந்த மாதிரி பேஸ் கலர் ஸ்க்ரீன்ஸுக்கு கொடுக்குறாங்க. கிரீன் கலரில் கொடுத்துட்டு அது மேலே தான் இவங்க வந்து பெயிண்டிங் பண்ணுறாங்க. அதே போல் ஃபேஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இவங்க வந்து பேஸ் கலர் கொடுத்துட்டு அது மேலே தான் வாயாக இருக்கட்டும் மூக்காக இருக்கட்டும் கண்ணாக இருக்கட்டும் எல்லாமே இவங்க வந்து வரைகிறாங்க. மாலைகளுமே அப்படி தான் வரைவாங்க. பெருமாளுடைய மாலை நீங்கள் பார்க்குறீங்க. இதனுடைய பேஸ் கலர் எல்லாமே க்ரீனு ஒயிட்டு எல்லோ இது எல்லாமே வந்து பேஸ் கலர். இது மேலே வந்து இவங்க வந்து வண்ணங்களை நிரப்பி மாலை மாதிரி கொடுக்கும். அதோடய ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும்.